ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் வளசர வாக்கம். என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாகவும் சேஃபாகவும் இருக்கீங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எல்லாராலையும் ரொம்ப தூரமானாலும் ட்ராவல் பண்ண முடியல, பட் அதுலேயும் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டுனா கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்துடுறீங்க. பட் வர முடியாதவங்களும் சரி, அதேமாதிரி வெளியூரில் இருந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்களும் சரி, ஐயோ நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்ற கவலையே வேணாங்க. இப்போது நான் ஒரு மொபைல் நம்பர் சொல்கிறேன், அது கீழேயும் உங்களுக்கு டிஸ்பிளேவும் போடுறோம். 9500054161 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் எந்த வீடியோஸில் இருந்தனாலும் சரி, நீங்கள் அதிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டுட்டு நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டியாக உங்களுக்கு அது வந்து சேர்ந்துடும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், அந்த மாதிரி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. அது உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ப்ளஸ் வரும், உங்களுக்கு அழகாக சேஃப்டியாக உங்கள் வீடு தேடி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் அனுப்பிவிடக்கூடாது, நீங்கள் போடும்போதே வெறும் ஹாய் மெசேஜும் போடாதீங்க. இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பும்போது உங்கள் பேர் போடுங்க, உங்களோட ஏரியா நேம் போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரீசெல்லராக இருந்தால் ரீசெல்லர்னு போடுங்க, அப்படி இல்லைனா ஓன் யூஸ்க்குன்னா ஓன் யூஸ்க்குன்னு போடுங்க. ஏன்னா ரீசெல்லர்னா பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, ஓன் யூஸ்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 பீஸ் அந்த மாதிரி எத்தனை வேணுனாலும் எடுத்துக்கலாம், எத்தனை வீடியோவில் இருந்தனாலும் எடுத்துக்கலாம். ரீசெண்ட் வீடியோஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு 1, 2 தேவைப்பட்டால் கூட 4, 5 அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட்டு. அப்படின்னா தான் எது அவைலபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சொன்ன உடனேயே நீங்கள் அதிலிருந்து எது வேணுமோ அதை மட்டும் எங்களுக்கு ரீசெலக்ட் பண்ணி அனுப்பி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி பில்லிங் போட்டுட்டு அனுப்புவோம். ஒரே கொஞ்ச நேரம் ப்ராசஸ் தான், உடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொரியருக்கும் சேர்த்து உங்களுக்கு டக்குன்னு அன்னைக்கு கொரியர் பண்ணிவிட்டு ரிசிப்டையும் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி மறுநாள் ஈவினிங் இல்லைனா அதுக்கு மறுநாள் ஈவினிங்குள்ளே உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி வந்து சேர்ந்துருங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் வளசர வாக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாகவும் சேஃபாகவும் இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வெரைட்டி என்ன மாதிரி வெரைட்டி தெரியுமாங்க? செம்ம அழகான ஜூட் சில்கில் விவிங் கலெக்ஷனுங்க, அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜூட் சில்க் பார்த்துருந்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு செமி ஜூட் சில்க்னு பார்த்துருந்தோம், 505 and 555 ஒன்று பார்த்தோம், ஆஃப் அண்ட் ஆஃப் அதுவும் பார்த்துருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 799 ஒரு ஜூட் சில்க் ஒன்று பார்த்துருந்தோம், அது விவிங் தான், அது பல்லுவில் மட்டும் இருக்கும். பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 1255 and 1245 ஜூட் சில்க்ல இவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன்ஸ்ல வீவிங்கா அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இது எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவ்வளோ அழகா இருக்குமா அப்படின்னு. ஒரு ஜூட் சில்க்ல, அதுவும் சாஃப்ட் ஜூட் சில்க், எப்படி இருக்கு பாருங்க. வீவிங் டிசைன்னா இவ்வளோ அழகா இருக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி பல்லு பாருங்க எப்படி சூப்பராக இருக்கா, பாடி ஃபுல்லாக பாருங்க, கம்ப்ளீட் குட்டி குட்டியான வீவிங் டிசைனுங்க, அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டு சாரி அப்படின்னு இதெல்லாம் அக்கேஷனலாக கட்டுற மாதிரி ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ், இந்த ஜூட் சில்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்போ வேணும்னாலும் சின்ன சின்ன அக்கேஷன்ஸ், ஏ ஆஃபீஸ்க்கு சிலர் பாருங்க டெய்லி ஒரு வெரைட்டியில் வருவாங்க சாரியில், அந்த மாதிரி கூட கட்டிட்டு போகலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுல பாருங்க ஒரு ஒரு கலரும் அப்படி தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க, செம்ம அழகான ஒரு ரஷ் வித் கிரீன்ல, இது பாருங்க ஒரு பிளாக், இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கா, கம்ப்ளீட் பிளாக் கலருங்க. அதுல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மெரூன் கலர்ல, இதுல பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் பார்டர் பல்லுல, சூப்பரா இருக்கா பாடி ஃபுல்லா. அது பாருங்க ஒரு ஆரஞ்சுன்றதுனால, ரஸ்ட் கலர்ன்றதுனால இந்த கலர் வீவிங் வந்து அதில் தெரியல அந்த அளவுக்கு. இது பிளாக்னு ஒன்று எப்படி தெரியுது பார்த்தீங்களா, அதே போல பாருங்க கான்ட்ராஸ்ட் ப்ளூஸ் சூப்பராக இருக்கா, செம்ம அழகான ஒரு வெரைட்டிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், இதுக்கு பாருங்க எப்படி ஒரு காம்பினேஷன்னு, டீப் ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க, இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, செம்ம பிரிச்சியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஷைனிங்கோட ஒரு ரா சில்கோட ஃபீல் இருக்குங்க. நிறைய பேர் கேட்பாங்க ரா சில்க், இன்னைக்கு பியூர் ரா சில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 4000, 5000 and above அப்படி இருக்கு, 10,000 மேல கூட இருக்குதுங்க ரா சில்க் பியூர்ல. இது பாருங்க அந்த ஷைனிங்கோட சேர்த்து பார்க்கும்போது ரா சில்க் ஃபேப்ரிக் மாதிரியே இருக்கும் இந்த ஜூட் சில்க்.
அது ரேஞ்சுக்கு தந்தாற்போல இருக்குல்லங்க நம்மளோட ரீட்டைல் காஸ்ட் 1255 அப்படினா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் ரேட் 1500 ரூபாய் மேல இருக்கு நீங்க விட்டுறாதீங்க இது நான் சொல்ற ஒரு ஒரு வெரைட்டி ஒரு ஒரு பிரைஸுமே உங்களுக்கே உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய ரீட்டைல் காஸ்ட்டுங்க இதுவே நீங்க பிசினஸ் பண்றீங்க ரீசெல்லரா இருக்கீங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்த சேல்ஸ் பண்றீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பல்க்குக்காக கிடைக்கக்கூடிய ஹோல்சேல் ரேட்டை வேறங்க இது எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு பீகாக் ஷேடுக்கு எப்படி ஒரு பூப்புள் கலரும் ரெட் கலரும் மிக்சிங்கா செம்ம அழகான காம்பினேஷன் பாத்தீங்களா அடுத்ததா பாருங்க பியூட்டிஃபுல் ஒரு ப்ளூஇஷ் கிரே இது எப்படி இருக்கு பாருங்க இதோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கா எப்பவுமே ஒரு கிரே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ராயல் தாங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கா ஆமாங்க அப்படிதான் இருக்கும் இது பாருங்க ஒரு சிக்கு கலர் இதுல என்ன மாதிரி காம்பினேஷன் பாருங்களேன் செம்ம பிரச்சியான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ங்க எப்படி இருக்கு பாருங்க சிக்குனாலே அதுல வரக்கூடிய டார்க் ஷேட் எது இருந்தாலும் எவர் ரிச் காம்பினேஷன் அப்படிதா சொல்லுவோம் அப்படி இருக்குங்க சூப்பரா இருக்கா அடுத்ததா பாருங்க இதுவும் சேம் 1255 தான் இந்த ஜூட் சில்க்ல வரக்கூடிய டிசைன்ஸ் பாருங்க சும்மா அப்படி இருக்கும் இது பாருங்க எப்படி இருக்கு செம்ம அழகா இருக்கா பாருங்க பல்லு மட்டும் இவ்வளவு பெரிய டிசைன் சூப்பர் ஹிட்டா இருக்கா பாடி ஃபுல்லாவே இந்த செக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க ஒரு சாரி ஃபுல்லா பிரிச்சிடலாம் அதே போல பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் அப்படியே கான்ட்ராஸ்ட் ராஸ் சில்க் மாதிரியே இருக்கும் ஜூட் சில்க்ல ஸ்லப் சில்க் எப்படி இருக்கு பாருங்க கம்ப்ளீட் வீவிங் சூப்பரா இருக்கா இதுல வரக்கூடிய கலர் சார்ட் பாருங்க செகண்ட் கலர் ஒரு சஃபயருக்கு என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன் பாருங்க செம்ம அழகா இருக்கா ஐயோ எப்படி இருக்கு பாருங்க அப்படி இருக்குங்க அடுத்ததா பாருங்க ஒரு ரஸ்டுக்கு ப்ளூ கலர் எப்படி இருக்கு இந்த காம்பினேஷன் ஒன்னொன்னுமே அப்படி இருக்குங்க சூப்பரா இருக்கா எவ்வளவு பெரிய டிசைன் பாருங்க அந்த பல்லுல வரக்கூடிய டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ளோட்டிங் அதாவது சிங்கிள் லிட்டா போடுவாங்க அவங்களுக்குலாம் இது கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சியா இருக்காது அழுத்தமா இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது பாருங்க செம்ம அழகான ஒரு கிரே கலருக்கு பிளாக் வித் கோல்டு அதுவும் காப்பர் கோல்டு மாதிரி செம்ம அழகான வீவிங் இது பாருங்க ஒரு சிக்கு கலர்ல எப்படி ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கா எப்படி இருக்கு செம்மையா இருக்கா அப்படிதாங்க இருக்கும் இது பாருங்க ஒரு ரெட் அண்ட் பிளாக் சிலது பாருங்க பிளாக் கலர்ல ரெட் கலர் வரும் இது ரெட் அண்ட் பிளாக் எப்படி இருக்கு பாருங்க செம்ம ரிச்சா இருக்குங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் 1250க்கு சித்ராஸ்ல கிடைக்குதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததா பாருங்க இந்த வீவிங் இது 1245 தாங்க 10 ரூபா கம்மி இது பாருங்க இதோட டிசைன் பாருங்க எப்படி இருக்கு இந்த வீவிங் எப்படி இருக்கு செம்மையா இருக்கா இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் இருக்கு பிளஸ் உள்ள பாருங்க அழகான ஒரு கலர் கோலம் போட்ட மாதிரி சூப்பரா இருக்கா பாருங்க பாடி ஃபுல்லாவே புட்டா கலர்ஃபுல் புட்டாஸ் எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகா இருக்கா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் செம்மையா இருக்கா ப்ளவுஸ்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ப்ளவுஸ் சூப்பரா இருக்கும் இதுல வரக்கூடிய கலர்ஸ் பாருங்க ஒரு ஒரு கலரும் அந்த மாதிரி தான் இருக்குங்க இது பாருங்க உங்களுக்கு இப்படியே காமிச்சிடுறேன் ரொம்ப அழகா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பல்லுல வரக்கூடிய அந்த மெயின் டிசைன் செம்மையா இருக்கா ப்ளவுஸ் பாருங்க கான்ட்ராஸ்ட் சூப்பரா இருக்கா அடுத்ததா பாருங்க ஒரு சஃபயர் டீப் அதுக்கு என்ன மாதிரியான அதை பாருங்க அந்த டிசைன் பாருங்க பல்லு மெயின் டிசைன் சூப்பரா இருக்கா ஒரு ஒரு சாரிலையும் இந்த பல்லு டிசைன் பார்த்தாலே தெரிஞ்சிருங்க கீழ்பக்கம் உங்களுக்கு தெரியுது ப்ளவுஸ்
செம்ம அழகான ஒரு டீப் வாடாமல்லி கலர். இது பாருங்க எப்படி இருக்கு, செம்ம அழகா இருக்கா. ஒரு நான் சொன்ன மாதிரி கலர் கோலம் போட்ட மாதிரியே இருக்குது பாருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிளாக்குங்க, பிளாக் எப்படி இருக்கு பாருங்க. அந்த பிளாக்குக்கு என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு பிளவுஸ்ல வருது பாருங்க. ஐயோ எப்படி இருக்கும் தெரியுமா, செம்ம வந்தாவா இருக்கா, அப்படிதாங்க இருக்கும். அடுத்ததா பாருங்க, செம்ம அழகான ரெட் கலர். அதாவது ஒரே டிசைன் தான் இவ்வளோ கலராங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்சில் கூட உங்களுக்கு எவ்வளோ பீசஸ், இப்போ இந்த கலரில் வேணுமா, எனக்கு 4 பீஸ் வேணும், 5 பீஸ் வேணும் கிடச்சிரும். அந்த மாதிரிங்க நீங்கள் செட்டாக கட்டணும்னு நினச்சாலும் கட்டலாம், இல்லை ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த 10 கலரையும் கட்ட போகிறோம்னு நினச்சாலும் கட்டலாம். இது பாருங்க எப்படி ஒரு கிரே கலர், வா அதுக்கு என்ன மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்களேன். ப்ளூஸ் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா. இந்த மாதிரி ஜூட் சில்கில் ஒரு விவின் டிசைன் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா. இது பாருங்க இன்னும் மாதிரி கலர் தெரியுமாங்க, ஒரு டீப் ப்ளூக்கு எப்படி ஒரு கலர் பாருங்க, செம்ம அழகான ஒரு வாடாமல்லி, சூப்பராக இருக்கா. செம்ம பிரிட்டியான ஒரு கலெக்ஷன்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த பிளாக்லாம் எப்படி இருக்கு பாருங்க, இந்த கிரீன் கலர் காம்பினேஷன். இது பார்த்தீங்கன்னா ஜூட் சில்கில் அதுவும் விவின் கலெக்ஷன் ஜஸ்ட் 1250 ரேஞ்சில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். இதே மாதிரி செம்ம அழகழகான வெரைட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வணக்கம்.